வணக்கம், இது விறுவிறுநூறு. பொள்ளாச்சியில் உடுமலை தேசிய நெடுஞ்சாலையில் கெடிமேடு பிரதான கால்வாயில் கார் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்தனர். கோவை மசக்காளிப்பாளையத்தைச் சேர்ந்த பன்னீர்செல்வத்தின் குடும்பத்தினர் உயிரிழந்தனர். விபத்தைத் தொடர்ந்து மீட்புப் பணியில் ஈடுபட்ட தீயணைப்புத் துறையினர் சடலங்களையும் காரையும் மீட்டனர். பொள்ளாச்சி பாலியல் கொடூர வழக்கை சிபிஐக்கு மாற்றி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. சமூக வலைதளங்கள் மூலம் பெண்களை மயக்கி பாலியல் வன்கொடுமை செய்து வீடியோ எடுத்து கும்பல் மிரட்டிய சம்பவம் பூதாகரமாகியுள்ளது. இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றிய அடுத்த சில மணி நேரங்களிலேயே சிபிஐ விசாரணைக்கு தமிழக அரசு மாற்றி உத்தரவிட்டுள்ளது. பொள்ளாச்சி விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட திருநாவுக்கரசு, சபரிராஜன், சதீஷ், வசந்தகுமார் ஆகிய 4 பேர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுத்துள்ளார். இந்நிலையில் இந்த 4 பேர் மட்டுமின்றி சுமார் 20 பேர் கொண்ட கும்பல் கடந்த 7 ஆண்டுகளாக பெண்களை கொடுமைப்படுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. பொள்ளாச்சி வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் திருநாவுக்கரசுக்கு ஜாமீன் வழங்க பொள்ளாச்சி நீதிமன்றம் மறுத்துள்ளது. ஜாமீன் கோரி திருநாவுக்கரசுவின் தாயார் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி ஆறுமுகம், திருநாவுக்கரசு தலைமறைவாக இருந்தது, அவரிடமிருந்து 2 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது ஆகியவற்றை சுட்டிக்காட்டினார். செல்போன்கள் ஆராயப்பட்ட பின்னரே வழக்கின் தன்மை தெரியும் என்பதால் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் தகவல் வெளியான பிறகும் காவல்துறை நடவடிக்கை எடுக்க தயங்கியதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுக்கு மிக கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்றும் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்களின் கருத்தாக உள்ளது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி தலைமையில் பொள்ளாச்சியில் தடையை மீறி திமுகவினர் போராட்டம் நடத்தினர். இதில் கூட்டணி கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் பேசிய கனிமொழி, இவ்வழக்கின் பின்னணியில் உள்ளவர்களை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். பொள்ளாச்சியில் தடையை மீறி போராட்டம் நடத்தியதால் கனிமொழி உள்ளிட்ட திமுகவினர் கைது செய்ய முற்பட்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் யாரையும் போலீசார் கைது செய்யவில்லை. பொள்ளாச்சி வன்கொடுமையை கண்டித்து கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் சார்பில் பொள்ளாச்சியில் பேரணி நடத்தப்பட்டது. நடிகை ஸ்ரீபிரியா, கவிஞர் சினேகன் உள்ளிட்ட 300 மேற்பட்டோர் நகரின் முக்கிய வீதிகள் வழியே பேரணியாக சென்று பாதிக்கப்பட்டவர்களின் அடையாளத்தை வெளியிடக்கூடாது என வருவாய் கோட்டாட்சியர் ரவிக்குமாரிடம் மனு அளித்தனர். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட இந்திய மாணவர் சங்கத்தினரை போலீசார் கைது செய்தனர். அப்போது போலீசாருக்கும் மாணவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதேபோல தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் போராட்டங்கள் நடைபெற்றன. பொள்ளாச்சி கொடூர வழக்கில் ஆளுங்கட்சிக்கு தொடர்பிருப்பதாக தவறான தகவல் பரப்பப்படுவதாக அதிமுகவின் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் கோவை ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பற்றி சமூக வலைதளங்களில் தவறான கருத்து பரப்புபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் அதிமுக சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தை விசாரிப்பதற்கு சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் உறுதுணையாக இருப்பதாக பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் பொள்ளாச்சி ஜெயராமனின் குடும்பத்தினருக்கு தொடர்பு இருப்பதாக தகவல் பரப்பப்படுகிறது. இந்த வழக்கில் ஆரம்பம் முதலே தனது ஆதரவை தெரிவித்து விசாரணைக்கு ஒத்துழைப்பு தருவதாகவும் பொள்ளாச்சி ஜெயராமன் உறுதுணையாக இருப்பதாகவும் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் ஆடியோவை வெளியிட்டுள்ளார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் முக்கிய குற்றவாளிக்கும் திமுக மாவட்ட செயலாளர் செல்வராஜின் மகனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள செல்வராஜ், தனது மகனை உண்மை கண்டறியும் சோதனைக்கு உட்படுத்த தயாரென கூறியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்காக காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி இன்று தமிழகம் வருகிறார். விமானம் மூலம் சென்னைக்கு வரும் ராகுல்காந்தி ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி மாணவிகளுடன் கலந்துரையாடுகிறார். இதனைத் தொடர்ந்து விமானம் மூலமாக திருவனந்தபுரம் செல்லும் ராகுல்காந்தி நாகர்கோவிலில் மாலை நடைபெறும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். நாகர்கோவில் கிறிஸ்தவ கல்லூரி மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தியுடன் கூட்டணி கட்சித் தலைவர்கள் கலந்து கொள்கின்றனர். மு க ஸ்டாலின், வைகோ, கே பாலகிருஷ்ணன், முத்தரசன், திருமாவளவன் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு இன்று வரவுள்ள காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தியை வரவேற்கும் வகையில் வைக்கப்பட்டிருந்த விளம்பர பாதைகள் மற்றும் கொடிகளை அதிகாரிகள் அப்புறப்படுத்தினர். தேர்தல் விதிமுறைகளை மீறி பதாகைகள் வைக்கப்பட்டதால் அவை அகற்றப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் எவை என்பது குறித்த விவரங்கள் இன்றைய பொதுக்கூட்டத்தில் வெளியிடப்படுகிறது. பட்டியலை மு க ஸ்டாலின் வெளியிடுவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கான தொகுதி ஒதுக்கீடு குறித்து இன்று மாலை ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது. அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாலை 4 மணிக்கு நடைபெறும் கூட்டத்தில் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொள்ளவுள்ளனர். அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் இடம்பெறுவது குறித்து இன்று முடிவு செய்யப்படுகிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசனுடன் அமைச்சர்கள் தங்கமணி, எஸ்பி வேலுமணி ஆகியோர் கூட்டணி தொடர்பாக ஆலோசனை நடத்தினர். இந்த ஆலோசனைக்கு பின்பு செய்தியாளர்களை சந்தித்த ஜி கே வாசன், தேர்தல் கூட்டணி தொடர்பாக இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க உள்ளதாக கூறினார்.
அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்படலாம் என்றும் அந்த ஒரு தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் வேட்பாளர் நிறுத்தப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளுக்கு 19 தொகுதிகள் ஒதுக்கியது போக 21 தொகுதிகள் அதிமுகவிடம் உள்ளன. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்படும் பட்சத்தில் திமுகவை போல அதிமுகவும் 20 தொகுதிகளில் நேரடியாக களமிறங்க வாய்ப்புள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களிடம் 2 நாட்களாக நேர்காணல் நடத்தப்பட்டது. அதிமுக தலைமையகத்தில் நடைபெற்ற நேர்காணலில் முதல் நாளில் 20 தொகுதிகளுக்கும் இரண்டாவது நாளில் 19 தொகுதிகளுக்கும் விருப்பமனு அளித்தவர்களிடம் எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் நேர்காணல் நடத்தினர். அதிமுக சார்பில் இடைத்தேர்தலில் போட்டியிட இன்று விருப்பமனுக்கள் பெறப்படுகின்றன. திருவாரூர் தொகுதிக்கு ஏற்கனவே விருப்பமனு பெறப்பட்ட நிலையில் மீதமுள்ள 17 தொகுதிகளுக்கு இன்று காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை விருப்பமனுக்களை தாக்கல் செய்யலாம் என்று அதிமுக தலைமை அறிவித்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களிடம் இன்று நேர்காணல் நடத்தப்படுகிறது. அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் அனைத்து தொகுதிகளுக்கும் விருப்பமனு அளித்தவர்களிடம் விஜயகாந்த் முன்னிலையில் நேர்காணல் நடத்தப்படுகிறது. மக்களவைத் தேர்தலை ஒட்டி நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததை அடுத்து தமிழகம் எங்கும் ஆவணங்களின்றி எடுத்து செல்லப்பட்ட சுமார் 1 கோடி ரூபாய் பணம் ஒரே நாளில் பறிமுதல் செய்யப்பட்டது. நெல்லையில் தனியார் பள்ளி தாளரிடமிருந்து 60 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் எம்பி அலுவலகங்களில் இருந்து கட்சி சார்ந்த பொருட்கள் அகற்றப்பட்டு வருகின்றன. பொது இடங்களில் வரையப்பட்ட சுவர் விளம்பரங்கள் அழிக்கப்பட்டு வருகின்றன. பேனர்கள் மற்றும் போஸ்டர்களையும் அதிகாரிகள் அகற்றி வருகின்றனர். நாடாளுமன்ற தேர்தலில் மெழுகுவர்த்தி சின்னத்தை மேகாலயாவில் உள்ள அரசியல் கட்சிக்கு ஒதுக்கிவிட்டதால் நாம் தமிழர் கட்சிக்கு அந்த சின்னத்தை ஒதுக்க முடியாது என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் பொது சின்னம் கேட்டு நாம் தமிழர் கட்சி சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. தமிழக டிஜிபி டி கே ராஜேந்திரனை பணியிட மாற்றம் செய்யக்கோரிய மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்தது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தை அணுகுமாறு நீதிபதிகள் அறிவுறுத்தினர். மனுதாரர் கோரிக்கை பற்றி தேர்தல் ஆணையம் பரிசீலித்து நடவடிக்கை எடுக்குமாறும் உத்தரவு பிறப்பித்தனர். மதுரையில் சித்திரை திருவிழா அன்று மக்களவைத் தேர்தல் நடைபெறுவதால் அதனை மாற்ற கோரிக்கை எழுந்திருக்கக்கூடிய நிலையில் சித்திரை திருவிழா திட்டமிட்டபடி April 18 நடைபெறும் என்று கள்ளழகர் கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த நிகழ்ச்சிகளில் சுமார் 3 லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என்றும் கோவில் நிர்வாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தேர்தல் விவகாரத்தில் மேலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. சித்திரை திருவிழா நடைபெறுவதால் மதுரைக்கு மட்டும் தேர்தல் தேதியை மாற்றி அமைப்பது பற்றி உரிய முடிவெடுத்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தமிழக அரசும் தலைமை தேர்தல் அதிகாரியும் இதுகுறித்து ஏன் முன்னதாக தேர்தல் ஆணையத்திற்கு தகவல் அளிக்கவில்லை என கண்டனம் தெரிவித்தனர். காந்திய கொள்கைகளுக்கு எதிராக காங்கிரஸ் செயல்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். உப்பு சத்தியாகிரகத்தை நினைவு கூர்ந்து டுவிட்டரில் பதிவிட்ட நரேந்திர மோடி காங்கிரஸ் கட்சியின் ஆட்சியில் மிக மோசமான சாதிய தாக்குதல்கள் நடந்துள்ளதாகவும் விமர்சித்தார். பாதுகாப்பு படையினரை கௌரவிக்கும் வகையில் பிரம்மாண்ட கலை நிகழ்ச்சி ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி மற்றும் மீட்டா அம்பானி தம்பதியினர் தலைமையில் மும்பையில் நடைபெற்றது. இந்த விழாவில் உலகம் முழுவதும் இருந்து 150 நடன கலைஞர்கள் பங்கேற்றனர். இவர்கள் கிருஷ்ணா மற்றும் ராதாவை பற்றிய பாடல்களுக்கு நடனமாடியது பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்தளித்தது. திருபாய் அம்பானி சதுக்கத்தில் 600 LED விளக்குகள், 45 அடி உயரத்திற்கு தண்ணீர் வரும் 392 நீரூற்றும் ஏற்பாடு செய்யப்பட்டது. அயோத்தி விவகாரத்திற்கு தீர்வு காண்பதற்காக உச்சநீதிமன்றம் அமைத்த மத்தியஸ்தர் குழு அயோத்தியில் ஆய்வு நடத்தியது. முன்னாள் நீதிபதி கலிஃபுல்லா, ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர், ஸ்ரீராம் பஞ்சு ஆகியோரை கொண்ட மத்தியஸ்தர் குழு அயோத்தியில் ஆய்வு நடத்தியது. காங்கிரஸ் கட்சியுடன் எந்த மாநிலத்திலும் கூட்டணி அமைக்க மாட்டோம் என மாயாவதி உறுதியாக தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கருத்து வேறுபாடுகளை மறந்து சமாஜ்வாதியும் பகுஜன் சமாஜும் கூட்டணி அமைத்துள்ளன. மாயாவதியின் ஆதரவு தங்களுக்கு தேவையில்லை என்று காங்கிரஸ் கட்சி பதிலடி கொடுத்துள்ளது. கூட்டணி இல்லை என்று மாயாவதி அறிவித்ததை விமர்சித்துள்ள உத்தரப்பிரதேச காங்கிரஸ் செய்தித் தொடர்பாளர் ராஜீவ் பக்ஷி நாடாளுமன்றத்தில் மாயாவதியால் ஒரு தொகுதி கூட பெற முடியாது என்றும் கூறியுள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் பட்டியலை அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி வெளியிட்டுள்ளார். மொத்தமுள்ள 42 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்துள்ளதன் மூலம் அக்கட்சி தனித்து போட்டியிடுவது உறுதியாகியுள்ளது. இதில் 40 விழுக்காட்டினர் பெண் வேட்பாளர்கள் என்பது கூடுதல் சிறப்பு. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட எம்பி அனுப்பும் ஹஸ்ரா பாஜகவில் இணைந்தார். காங்கிரஸ் எம்எல்ஏ துலால் சந்திராவும் பாஜகவில் சேர்ந்தார். போல்பூர் தொகுதி எம்பியான அனுப்பும் ஹஸ்ரா கட்சி விரோத நடவடிக்கையால் ஈடுபட்டதாக கூறி அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. காதலை ஏற்க மறுத்ததால் 19 வயது பெண் பெட்ரோல் ஊற்றி எரிக்கப்பட்ட கொடூரம் கேரள மாநிலத்தில் நிகழ்ந்துள்ளது. பத்தனம்திட்டா மாவட்டம் திருவல்லா பகுதியில் கல்லூரிக்கு சென்ற பெண் மீது இளைஞர் அஜின் ரிஜி பெட்ரோல் ஊற்றி தீ வைத்தார். பெண்ணை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பிய மக்கள் அஜினை பிடித்து அடித்து போலீசில் ஒப்படைத்தனர்.
முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அமிர்தரஸில் போட்டியிட மாட்டார் என்று பஞ்சாப் முதலமைச்சர் அமரிந்தர் சிங் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலத்தில் ஆம் ஆத்மி கட்சியுடன் கூட்டணி வைத்து காங்கிரஸ் போட்டியிட உள்ளதாக வெளியான தகவலையும் அமரிந்தர் சிங் மறுத்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநில முன்னாள் முதலமைச்சர் மாயாவதியின் செயலாளர் நெட்ராமின் வீடு மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். 90 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு புகார் தொடர்பாக நெட்ராமிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தியுள்ளனர். 2002-2003 ஆண்டு மாயாவதி முதலமைச்சராக இருந்தபோது நெட்ராம் செயலாளராக இருந்தார். முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் மீது அவதூறு பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் சிறப்பு நீதிமன்றத்தில் டிடிவி தினகரன் ஆஜரானார். அப்போது கடந்த பிப்ரவரி 27 ஆர் கே நகரில் பேசியதற்கும் கரூரில் பேசியதற்கும் விளக்கம் கேட்கப்பட்டது. 2 வழக்குகளும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் தொடரப்பட்டுள்ளன என்று டிடிவி தினகரன் பதிலளித்தார். மாணவிகளை தவறான பாதைக்கு வழிநடத்த முயன்றதாக கைது செய்யப்பட்ட பேராசிரியர் நிர்மலாதேவிக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஜாமீன் வழங்கியுள்ளது. 11 மாதங்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்ட நிர்மலாதேவி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி விசாரணைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் ஊடகங்களுக்கு பேட்டியளிக்கக் கூடாது என்ற நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கினார். தமிழகம் மற்றும் புதுவையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நாளை தொடங்குகிறது. 3371 மையங்களில் 9,59,618 பேர் தேர்வு எழுதவுள்ளனர். சிறை கைதிகள் 152 பேர் தேர்வு எழுதுகின்றனர். தேர்வு கண்காணிப்பு பணியில் 49,000 ஆசிரியர்கள் ஈடுபடவுள்ளனர். உதகை அருகே உரிய ஆவணங்கள் இன்றி சென்னை அருகே பள்ளிக்கரணையில் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் வருவாய் ஆய்வாளர் அலுவலர்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது கணக்கில் வராத 1,500,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த அலுவலகத்தில் அதிக அளவில் லஞ்சம் பெறப்படுவதாக பொதுமக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்றது. உதகை அருகே உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 73,50,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. உதகை கூடலூர் நெடுஞ்சாலையில் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஏடிஎம்களுக்கு பணம் நிரப்பும் வாகனத்தில் இருந்த பணத்திற்கு உரிய ஆவணம் இல்லாததால் அதனை பறிமுதல் செய்தனர். நீலகிரி மாவட்டத்தில் உதகையின் மையப்பகுதியான நகராட்சி மார்க்கெட் அருகே உள்ள குடியிருப்புகள் கரடி புகுந்துள்ளது. கரடி ஆக்ரோஷத்துடன் இருப்பதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். எனவே வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. நெல்லையின் சிறு குறு நிறுவனங்களுக்கு மத்திய அரசு சார்பில் தலா 1,00,000 ரூபாய் கடன் வழங்கப்படும் என்று பரவிய தகவலைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனுக்களுடன் பெண்கள் குவிந்தனர். அதிகாரிகளிடம் நேரடியாக மனு அளிக்க முடியாததால் அங்கு வைக்கப்பட்டிருந்த பெட்டியில் மனுவை போட்டு செல்கின்றனர். பாஜக வெற்றி பெற்றுவிட்டால் கடனை திருப்பி செலுத்த வேண்டாம், தோற்றால் 50,000 செலுத்த வேண்டும் என வதந்தி பரவி வருகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் நடிகர் பிரசன்னா மற்றும் நடிகர் ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யா சுவாமி தரிசனம் செய்தனர். படப்பிடிப்பிற்காக குற்றாலம் வந்த அவர்கள் ஆண்டாள் கோவிலில் வழிபாடு நடத்தினர். சென்னை அம்பத்தூரைச் சேர்ந்த மாணவி ஒருவர் தொடர்ந்து 7 மணி நேரம் பரதநாட்டியம் ஆடி உலக சாதனை படைத்துள்ளார். 1000 விளக்கு பகுதியில் உள்ள ராணி சீதை ஹாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கிரண் அக்ஷயா பரதம் ஆடியது இந்தியா புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட் குழுவால் அங்கீகரிக்கப்பட்டது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் கொள்முதல் செய்யப்பட்ட 2,00,000 நெல் மூட்டைகள் சேதமடையும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஒவ்வொரு மையத்திலும் 10,000-க்கும் அதிகமான நெல் மூட்டைகள் வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவற்றை குடோனுக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். கோவை மாவட்டம் சிறுமுகை வனப்பகுதியில் யானை வேட்டையாடிய 4 பேருக்கு 3.5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. யானை வேட்டையாடியதாக 2011 உபேந்திரன், சிங்கம், சிவா உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்களுக்கு அபராதமும் சிறை தண்டனையும் விதித்துள்ளது மேட்டுப்பாளையம் நீதிமன்றம். கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு பத்ரகாளியம்மன் கோவில் திருவிழாவில் நடிகர் ஜெயராமன் கலந்து கொண்டு பஞ்சாரி மேளம் வாசித்தார். இந்த கோவிலில் 24 ஆண்டுகளுக்கு பிறகு காளியூட்டு திருவிழா நடைபெற்று வருகிறது. 6ஆம் நாளான நேற்று 151 கலைஞர்களுடன் நடிகர் ஜெயராமனும் செண்டை மேளம் வாசித்தார். சபரிமலை என்று அழைக்கப்படும் கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் மாசிக் கொடை விழா நிறைவு பெற்றது. 10ஆம் நாளான நேற்று நள்ளிரவு வெள்ளி பள்ளத்தில் அம்மன் பவனி வந்தார். தமிழகம் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த 1,000,000 பெண் பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் மட்டக்கட்டையில் தீமிதி திருவிழாவின் போது பூசாரி தவறி தீயில் விழுந்தார். உச்சினி மாகாளியம்மன் கோவில் திருவிழாவை ஒட்டி தீ மிதிக்கப்பட்டது. பக்தர்களுடன் கோவில் பூசாரி பாலு தீக்குழி இறங்கிய போது தடுமாறி தீயில் விழுந்தார். அவரை அருகில் இருந்தவர்களும் தீயணைப்புத் துறையினரும் காப்பாற்றினர். சேலம்
அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த லாரி தீப்பிடித்ததில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அட்டைப்பெட்டிகள் எரிந்தன. நாமக்கல்லில் இருந்து அட்டைப்பெட்டிகளை ஏற்றுக்கொண்டு விஜயவாடா சென்ற லாரியில் சீலநாயக்கன்பட்டி அருகே தீப்பிடித்தது. தீயணைப்பு வீரர்கள் சுமார் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விளைநிலங்கள் வழியாக பாரத் பெட்ரோலிய நிறுவனத்தின் எண்ணெய் குழாய் பதிக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் விவசாயிகள் பொங்கல் வைத்தும் நடுக்கல் நட்டும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கீழ் திட்டத்திற்கான குழாய்கள் சாலையோரம் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டதைப் போல இந்த திட்டத்தையும் சாலையோரத்தில் செயல்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து காரைக்குடியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை வருவாய்த்துறை அதிகாரிகள் பூட்டி தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கும் பிற அரசு விடுதிகளையும் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தவர்கள் அரசு அலுவலகங்களில் வைக்கப்பட்டிருந்த முதல்வர் புகைப்படத்தையும் அகற்றினர். மாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு திருவண்ணாமலை ஆரணி அருகே கடம்பூர் கிராமத்தில் காளை விடும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட காளைகள் சீறி பாய்ந்தன. 500க்கும் மேற்பட்ட காளையர்கள் சீறி பாய்ந்த காளைகளுக்கு ஈடு கொடுத்தனர். வெற்றியாளர்களுக்கு தங்கச்சங்கிலி, ஹோண்டா பைக் உள்ளிட்ட பரிசுப் பொருட்களும் வழங்கப்பட்டன. கிழக்கு கடற்கரை சாலை இஞ்சம்பாக்கத்தில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயத்தின் மீது ஒருவர் தாக்குதல் நடத்தும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தேவாலயத்தின் முகப்பில் உள்ள மாதா மற்றும் குழந்தை இயேசுவின் திருவுருவ சிலை கண்ணாடி உடைக்கப்பட்டுள்ளது. சிசிடிவி காட்சிகளைக் கொண்டு போலீசார் விசாரிக்கின்றனர். பிளாஸ்டிக் பைகளுக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் அதற்கு மாற்றாக சணல் பைகள் தயாரிக்கும் பணி சிவகாசியில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வாடிக்கையாளர்கள் விரும்பும் வகையில் பல வண்ணங்களிலும் பல்வேறு வடிவங்களிலும் தயாரிக்கப்படுவதால் இந்த பைகளுக்கு பெரிய அளவில் வரவேற்பு கிடைப்பதாகவும் உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பூத்து குலுங்கும் செவ்வரித்தி பூக்களை சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். பெரும்பாலும் அழகுக்காகவும் வாஸ்துக்காகவும் வளர்க்கப்படும் இந்த பூக்கள் கர்ப்பப்பை நோய்களையும் சரி செய்யும் தன்மையுடையது. மதுரை திருப்பரங்குன்றம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் பங்குனி பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதை முன்னிட்டு உற்சவர் சன்னதியில் முருகன் தெய்வானைக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டது. தொடர்ந்து முருகன் தெய்வானை கம்பத்தடி மண்டபத்தில் எழுந்தருளினர். விளையாடிக்கொண்டிருந்த போது தண்ணீர் வைத்திருந்த பிளாஸ்டிக் கேனில் தவறி விழுந்து 3 வயது சிறுமி பலியான சம்பவம் சென்னை புதுவண்ணாரப்பேட்டை பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விளையாடிக் கொண்டிருந்த குழந்தையை காணவில்லை என்று தேடிய போதுதான் பெற்றோருக்கு குழந்தை கேனில் விழுந்தது தெரியவந்தது. புதுச்சேரியில் 14 வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்க கோரி சுத்தம் சுந்தர்ராஜன் என்பவர் தனி மனித விழிப்புணர்வு பயணம் மேற்கொண்டார். பிளாஸ்டிக்கை உடைகளாக அணிந்து அகிம்சை விழிப்புணர்வு பயணத்தையும் அவர் மேற்கொண்டார். திருட்டு நகை வாங்கிய நகைக்கடை உரிமையாளருக்கு ஆதரவாக காவல்துறையினரை வழிமறித்து போராட்டம் நடத்தியதுடன் கொலை மிரட்டல் விடுத்த நகைக்கடை உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகள் 25 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருடிய நகைகளை மதுரை நகைக்கடை பஜாரில் சக்தி ஜனனி என்ற நகைக்கடை உரிமையாளரிடம் விற்பனை செய்ததாக செல்வராஜ் என்பவர் திருச்சி மாநகர குற்றப்பிரிவு காவல்துறையிடம் தெரிவித்ததைத் தொடர்ந்து விசாரணை நடத்த வந்தபோது இந்த சம்பவம் நடைபெற்றது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சென்னை பெங்களூர் அணிகளுக்கு இடையேயான முதலாவது போட்டிக்கான டிக்கெட் விற்பனை வரும் 16ஆம் தேதி தொடங்க உள்ளது. மைதானத்தில் உள்ள கவுண்டர்கள் மற்றும் இணையதளங்கள் மூலமாக டிக்கெட்டுகளை பெறலாம். 1300 முதல் 6500 ரூபாய் வரை டிக்கெட் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஐபிஎல் T20 கிரிக்கெட் தொடரின் 12வது சீசன் மார்ச் 23ஆம் தேதி சேப்பாக்கம் மைதானத்தில் தொடங்க உள்ளது. ஐஎஸ்எல் கால்பந்து தொடரில் மும்பை எஃப்சி அணியை வீழ்த்தி கோவா அணி இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. முதல்கட்ட அரையிறுதி மற்றும் இரண்டாம் கட்ட போட்டிகளில் 5-2 கோல் என்ற கணக்கில் கோவா அணி வெற்றி பெற்றது. நாளை மும்பையில் நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் கோவா பெங்களூரு அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. இந்தியன் வெல்ஸ் டென்னிஸ் தொடரின் 3வது சுற்றில் இந்தியாவின் குணேஸ்வரன் தோல்வியடைந்து வெளியேறினார். அமெரிக்காவின் இந்தியன் வெல்ஸ் நகரத்தில் நடைபெற்று வரும் ஆடவர் ஒற்றையர் 3வது சுற்று போட்டியில் குரோஷியாவின் இவோ கார்லோவிச்சை இந்தியாவின் பிரஜ்னேஜ் குணேஸ்வரன் எதிர்கொண்டார். இதில் குணேஸ்வரன் தோல்வியடைந்து வெளியேறினார். நாட்டின் சில்லறை பணவீக்கம் கடந்த 4 மாதங்களில் இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. 2.57% உயர்ந்துள்ளது. உணவுப் பொருட்களின் விலை அதிகரிப்பால் சில்லறை பணவீக்கம் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. சென்னையில் பெட்ரோல் டீசல் விலையில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை. நேற்றைப் போலவே பெட்ரோல் விலை லிட்டருக்கு 75.20 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. டீசல் விலை லிட்டருக்கு 71.20 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. போயிங் 737 MAX 8 மாடல் விமானங்களை இயக்க இந்தியாவும் தற்காலிக தடை விதித்துள்ளது. 157 பேரை பலி கொண்ட எத்தியோப்பியா விமான விபத்தை தொடர்ந்து போயிங் 737 MAX 8 விமானங்களில் பிரச்சினை இருக்குமோ என்ற சந்தேகம் எழுப்பப்பட்டு வருகிறது. 13 நாடுகள் தடை விதித்துள்ள நிலையில் பங்குச்சந்தையில் அந்த நிறுவனத்தின் பங்குகள் 10% சரிவை சந்தித்தன.
ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் மேலும் 4 விமானங்களை சேவையில் இருந்து விலக்கி உள்ளது. கடந்த மாதம் 23 விமானங்கள் நிறுத்தப்பட்டன. குத்தகைதாரர்களுக்கு நிலுவைத் தொகை தர முடியாததால் ஜெட் ஏர்வேஸ் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. ஜெட் ஏர்வேஸ் விமானிகள் மற்றும் ஊழியர்களை வேலைக்கெடுக்கும் முயற்சியில் இண்டிகோ விமான சேவை நிறுவனம் இறங்கியுள்ளது. கடனில் தத்தளித்து வரும் ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் அதன் ஊழியர்களுக்கு 3 மாதமாக சம்பளம் வழங்கவில்லை. இதனால் இண்டிகோ நிறுவனம் அவர்களை தங்களது நிறுவனத்தில் பணியில் சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. ஸ்கோடா நிறுவனத்தின் புதிய எஸ்யூவி ரக காரான காமிக் அறிமுகம் செய்யப்பட்டது. பெருநகரங்களுக்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த காரில் ஆட்டோமேட்டிக் பிரேக்கிங் சிஸ்டம் இடம்பெற்றிருக்கிறது. இதன் விலை 10 லட்சம் ரூபாய் என்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஹோண்டா சிடி 110 ட்ரீம் மோட்டார் சைக்கிள் CBS பிரேக்கிங் வசதியுடன் அறிமுகமானது. நடுத்தர மக்களுக்காக வடிவமைக்கப்பட்ட இந்த மோட்டார் சைக்கிளில் தற்போது நவீன பிரேக்கிங் சிஸ்டம் பொருத்தப்பட்டுள்ளது. ஏப்ரல் 1 தேதி விற்பனைக்கு வரும் இந்த பைக்கின் விலை 50,000 ரூபாயாகும். ஹவாய் நிறுவனம் புதிய ஸ்மார்ட் வாட்சுகளை சந்தையில் களமிறக்கியுள்ளது. அண்மை காலமாக ஸ்மார்ட் வாட்சுகளுக்கு இளைஞர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது. புதிய ஹவாய் ஸ்மார்ட் வாட்சுகளின் விலை 16,000 ரூபாய் முதல் 17,000 ரூபாய் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன் விற்பனை மார்ச் 19 தேதி அமேசான் இணையதளத்தில் தொடங்க உள்ளது. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட Redmi 7 ஸ்மார்ட் போன் வருகிற 18 தேதி அறிமுகம் செய்யப்படும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 4 GB ரேம், 64 GB மெமரி, 6 இன்ச் தொடுதுறையுடன் வரும் Redmi 7 ஸ்மார்ட் போன் 4 வண்ணங்களில் கிடைக்கப்பெறுகிறது. ஆப்பிள் நிறுவனத்தின் சார்பில் மார்ச் 25 தேதி நடைபெறும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த நிகழ்ச்சியில் புதிய மேக் கம்ப்யூட்டர்கள் மற்றும் ஐபேடுகள் அறிமுகம் செய்யப்படவிருக்கின்றன. உலகளவில் ஆயுதங்கள் இறக்குமதியில் இந்தியா 2 இடத்தில் உள்ளது. ஸ்டாக்ஹோம் சர்வதேச ஆராய்ச்சி நிறுவனம் நடத்திய ஆய்வில் கடந்த 5 ஆண்டுகளில் 9.5% ஆயுத இறக்குமதியுடன் இந்தியா 2 இடத்தில் உள்ளது. சவுதி அரேபியா முதலிடத்தில் உள்ளது. 2,337 கோடி ரூபாய் மதிப்பிலான வாராக் கடன்களை பாரத ஸ்டேட் வங்கி ஏலத்தில் விடுகிறது. இந்த கடன்களை பல்வேறு வங்கிகள் மற்றும் நிறுவனங்களிடம் விற்பனை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த ஏலம் மார்ச் 26 தேதி நடைபெறவுள்ளது.